வெல்கம் டு த தமிழ் ஃபுட்டிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ரசம். அதுக்கு தேவையான பொருள் புளி, மஞ்சள்தூள், நெய், ஆயில், கடுகு, கொத்தமல்லி, தக்காளி ஒரு மூணு வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயம், இதெல்லாம் இந்த பொருள்லாம் அரைக்க எடுத்துக்கணும். மல்லி, மிளகாய், அஞ்சு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம். இப்போது இதில் புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நெய் விடணும், ஒரு ஸ்பூன் நெய். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இப்போது கடுகு போட போகிறேன். கடுகு போட்டு பொரியுது. ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு போடுறேன். இல்லை, காஞ்ச மிளகாய் சொல்ல மறந்துட்டேன். இது கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கணும். வதங்கினோடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு தக்காளி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்குங்க. தக்காளி கொஞ்சம் மசியணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு, நான் தண்ணியெலாம் ஒன்றுமே ஊற்றலை, அதுவே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து இதில் சேர்க்கணும். இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோன்னா, மல்லி, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச விதை. தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாது, அப்படியே அரைச்சி வச்சதை இதில் போட்டு கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா கலரி விடவும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புளி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் நீங்கள் ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்க்கணும். சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி தழையை போடணும். ரசம் ரொம்ப கொதி வரக்கூடாதுங்க. ஒரு லைட்டாக கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். இது பாருங்கள், லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிரும். இந்த அந்த அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருள்லாம் போட்டு அரைச்சா